நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஸ்டடி ஸ்டேட் எரர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் நம்ம வச்சுதான் நம்ம ஸ்டடி ஸ்டேட் எரரை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அதனாலதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஸ்டடி ஸ்டேட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபைனல் வேல்யூ தேரத்தை வச்சுதான் நம்மளால ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், இதுல என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டடி ஸ்டேட் எரர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணணும், ஃபைனல் வேல்யூ தியரத்தை வச்சுதான் என்னால ஸ்டெடி ஸ்டேட் எரர கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபைனல் வேல்யூ தியரம்னா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னாதான் அது ஃபைனல் வேல்யூ தியரம். இதே டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அது இனிஷியல் வேல்யூ தியரம். அப்ப இனிஷியல் வேல்யூ தியரம்ல வச்சு என்னால ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப நான் இங்க என்னதான் யூஸ் பண்றேன், ஃபைனல் வேல்யூ தியரம் தான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இது வந்து ஃபார்முலா, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ESS ஈக்குவல் டு லிமிட் S டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு, நான் இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஸ்டெடி ஸ்டேட் எரர்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை நான் SS ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்னு எடுத்தாலும் நான் இதை ரெண்டுத்தையும் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா, இனிஷியல் வேல்யூ தியரம், அப்ப லிமிட் S டென்ஸ் டு ஜீரோ இன்டு S இன்டு ESS. ஓகேங்களா? அப்ப இந்த ESS தான் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன். ESS தான் என்னது, என்னோட டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்ப என்னோட டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதலாம், ESS ஈக்குவல் டு RS டிவைடட் பை 1 பிளஸ் GS இன்டு HS. ஓகேங்களா? இதுதான் என்னோட என்னது, டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? என்னோட இன்புட் வந்து என்னது, ESS. அப்ப ESS இஸ் ஈக்குவல் டு RFS divided by 1 plus GFS into HFS. இதான் என்னன்னா என்னோட டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, சோ அதை தான் நான் டேப்லர் கலமா போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ முன்னாடி நம்ம சொன்னோம்ல, இப்ப என்ன சிக்னல், சிக்னலோட நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைம் டொமைனா இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ, இதே நான் லேப்லாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், மேக்னிடியூடோட வெறும் நார்மலா ஸ்டெப்னு மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்குவேன், நார்மலா மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணிக்குவேன். அப்ப மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன லாப்லாஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா A/S வந்துச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இது எப்படி A/S இருந்துச்சு, அப்போ A×1/S. ஓகேவா? இதை என்ன எழுதுறேன், A/S அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப், நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் ஸ்டெப்னு வந்துச்சுன்னா நம்ம 1 மட்டும் எடுத்துக்கணும், இந்த மேக்னிடியூடு பக்கத்துல இருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அந்த 1 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நான் 1 லாப்லாஸ் எடுத்தேன்னா என்ன ஆச்சு, எனக்கு 1/S அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரேம்ப் இருக்கு. ஓகேவா? ரேம்புக்கு நான் வந்து என்ன எடுக்கிறேன், டைம் டொமைன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏவையும் டிஐயும் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்ப நான் இதுக்கு லாப்லாஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துச்சு, A×1/S² அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இதே நான் யூனிட் ரேம்பா இருந்துச்சுன்னா என்னென்ன வச்சுக்குவேன், வெறும் நான் வந்து இந்த வேல்யூ மட்டும் வச்சுக்குவேன். ஓகேவா? டீயை மட்டும் நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்ப நான் இதுக்கு லேப்லாஸ் எடுத்தேன்னு எனக்கு என்ன வரும், அப்ப இதுக்கு எப்படி நான் லேப்லாஸ் எடுத்தேன், T^(n)^(n)^(1). சோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நான் இதுக்கு லேப்லாஸ் எடுத்தேன். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வச்சு எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், T^(1)) அப்போ 1/(n)^(1)+1) அப்படின்னு வரும். சோ அப்ப எடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துச்சு, 1/(S²) அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரபோலிக், பாரபோலிக்னா எனக்கு என்ன வந்துச்சு, மேக்னிடியூட் இன்டு T²/2. ஓகேங்களா? அப்ப T²/2னா எனக்கு என்ன வந்துச்சு, T²/2க்கு நான் என்ன பண்ணணும், லாப்லாஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இந்த 1/2 மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன், அப்புறம் நான் T²க்கு தனியா லாப்லாஸ் எடுத்தேன். அப்ப லாப்லாஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 2/(S³) அப்படின்னு கிடைச்சிச்சு. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, எனக்கு 1/2 இருந்துச்சு. அப்ப 2 கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு என்ன கிடைச்சிச்சு, வெறும் 1/(S³)னு கிடைச்சிச்சு. நான் இங்க மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணணும், அதனால மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நார்மலா தனியா லேப்லாஸ் எடுத்தேன்னு எனக்கு என்ன கிடைக்கும், 1/(S³) அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பல்ஸ், இம்பல்ஸ்க்கு நான் லேப்லாஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? இப்ப ∇(T) என்ன அப்படின்னா 1. ஓகேவா? இம்பல்ஸ்னா என்னன்னு சொல்லலாம், டெல்னு சொல்லலாம். அப்ப ∇(T) = 1. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, சோ இம்பல்ஸ்க்கு லாப்லாஸ் எடுத்தா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்பாங்க. சோ இம்பல்ஸ்க்கு லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த டேப்லர் கலம் நம்ம பார்த்ததுதான் டேப்லர் கலமா கொடுத்துருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்புட்,
ஓகேவா? இப்ப நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இப்ப நான் யூனிட் ஸ்டெப் கண்டுபிடிச்சேன் ஓகேவா. நான் என்ன கண்டுபிடிச்சேன், ஸ்டெப் இன்புட் நான் கண்டுபிடிச்சேன். அதுல என்ன வந்துச்சு எனக்கு அவுட்புட், ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s அப்படின்னு எனக்கு கிடைச்சிச்சு ஓகேவா. இப்ப நான் அந்த 1/s இங்க ஒரு ஃபார்முலா எழுதுனே தெரியுமா முன்னாடி, ESS ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலால நான் இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன், எதை இந்த ஆர் ஆஃப் எஸ் நான் இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஓகேங்களா. சோ இந்த இ ஆஃப் எஸ் நான் எப்படி எழுதலாம், இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆர் ஆஃப் எஸ் எடுத்து போய் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஓகேங்களா. எனக்கு ஃபார்முலா படி நான் எழுதுறேன், எப்படி எழுதுவேன், லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்டூ எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ். இந்த இ ஆஃப் எஸ் நான் என்ன எழுத போறேன், ஆர் ஆஃப் எஸ்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன், 1/s ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஓகேவா. அப்ப நான் 1/s ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா 1/s டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் ஓகேவா. இப்போ எனக்கு எஸ்ஐயும் எஸ்ஐயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன், பண்ணிட்டேன்னா எனக்கு என்னன்னு கிடைக்கும், 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்கும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் நான் கேபி அப்படின்னு வச்சுக்க போறேன் ஓகேவா. புரியுதுங்களா என்ன பண்ணேன், இப்ப இந்த ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் நான் கேபி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், 1 டிவைடட் பை 1 பிளஸ் கேபி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன் ஓகேவா. சோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஸ்டெப் இன்புட் ஓகேவா. ஸ்டெப் இன்புட் என்னது, இதுதான் ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டெப் இன்புட் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸ்டெப் இன்புட்ல ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s அதாவது லாப்லாஸ் பண்ணி எனக்கு வந்த ஆன்சரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நான் இதை கண்டுபிடிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும், லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்டூ எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் ஓகேவா. இந்த இ ஆஃப் எஸ் அப்படிங்கிறதா என்னது, டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதுவேன், ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவேன் ஓகேவா. அப்போ நான் என்ன பண்றேன், ஆர் ஆஃப் எஸ்க்கு நான் இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த வேல்யூ, இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்றேன் ஓகேவா. அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணினா எனக்கு என்ன வரும், 1/s வருமா. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, ஃபார்முலால எஸ் இருக்கு. ஸோ நான் அந்த எஸ்ஐயும் எஸ்ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், ரிமைனிங் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்ப நான் என்ன எழுதுவேன், 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவேன். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் நான் கேபி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ஸ்டெப் வந்துருச்சு, நான் இதுல என்ன பண்ணிட்டேன், எஸ்ஐயும் எஸ்ஐ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் என்னன்னு வச்சுக்கிறேன், கேபின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ கேபின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல கேபியை சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு 1 டிவைடட் பை 1 பிளஸ் கேபி அப்படின்னு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. அப்போ கேபினா என்ன, கேபி அப்படிங்கிறது பொசிஷன் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. அப்போ கேபினா என்னது, பொசிஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கேபி, அப்போ நம்ம டோட்டலாக அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம், கேபிக்கு நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதணும் அப்படின்னா, லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் ஓகேங்களா. இது இந்த வேல்யூ மட்டும் தானே இருக்கு எனக்கு, எந்த இடத்துல வேல்யூ இருக்கு, ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் மட்டும் தான் இருக்கு, அதனால ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த கேபி பொசிஷன் கான்ஸ்டன்ட், இது வந்து எதுக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரேம்ப் இன்புட், ரேம்ப் இன்புட் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது லீனியரா வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா. டைமை பொறுத்து இந்த மேக்னிடியூட் எப்படி இருக்கும், லீனியரா வேரி ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் லாப்லாஸ் எடுக்கிறேன், இப்போ நான் யூனிட் ரேம்ப் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1/s² அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை நான் எடுத்து என்ன பண்ண போறேன், ஆர் ஆஃப் எஸ்க்கு நான் இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஓகேவா. நான் ஆர் ஆஃப் எஸ்க்கு இதை எப்படி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவேன், அப்ப லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ ஈக்குவல் டு சாரி எஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்டூ
என்ன வரும்? S into E of S. Okay, வா இதான் என்னோட formula. இப்ப நான் E of S நான் எப்படி எழுதுவேன்? Limit S tends to 0 into இந்த S நான் அப்படியே வச்சுக்குவேன். இப்ப E of S பதிலா நான் எழுதுவேன் R of S divided by 1 plus G of S into H of S அப்படின்னு எழுதுவேன். Okay, வா சாரி H of S அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஆர் ஆஃப் எஸ்க்கு பதிலா 1/s² சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? அப்ப லிமிட் எஸ் டென்ஸ் டு 0, அப்ப எஸ் இன்டு 1/s². ஓகேவா? டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ். ஓகேவா? இப்ப நான் இந்த எஸ்ஸையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்றேன். அப்ப எனக்கு என்ன மட்டும் இருக்கு, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. ஓகேவா? எனக்கு என்ன மட்டும் இருக்கு, 1/s. என்ன மட்டும் இருக்கு, 1/s இன்டு 1/1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நான் இதை எப்படி எடுத்து எழுதுவேன்? இப்ப நான் இந்த எஸ்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்றேன் ரெண்டு சைடும். அப்ப மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணா 1/1 நான் காமனா எடுத்துக்கிறேன். இப்போ 1/ எஸ் பிளஸ் எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், எஸ்ஸுக்கு 0ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப நான் 0 சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், அப்ப 1/0 பிளஸ் இந்த இடம் வந்து 0 ஆகாது. ஓகேங்களா? இந்த இந்த வேல்யூ மட்டும்தான் 0 ஆகும். இது மல்டிப்ளை ஆயிருக்கிறதுனால இது வந்து 0 ஆகாது. அப்ப எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ் நான் கேவி அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? கேவின்னா என்னது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேவி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நான் கேவின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும், அப்ப 1/kV அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர், ரேம்ப் இன்புட்டுக்கு என்னோட ஸ்டெடி ஸ்டேட் எரர் எவ்வளவு அப்படின்னா 1/kV. ஓகேங்களா? சோ கேவிங்கிறது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். சோ கேவி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ். ஓகேங்களா? நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்ல, கேவி சப்ஸ்டிட் பண்ணோம்ல, சோ அந்த வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா கேவி. சோ நமக்கு இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரேம்போட இன்புட் என்ன, லாப்லாஸ் எடுத்து யூனிட் ரேம்ப லாப்லாஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பாக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேவி கேவி நமக்கு ஃபைனலா என்ன நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடைச்சிருக்கு அப்படின்றத பாக்கணும். நெக்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத பாக்கணும். இந்த மூணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாராபோலிக் இன்புட். சோ பாராபோலிக் இன்புட்டும் அதே மாதிரிதான், அதே மாதிரி சேம் தான். ஓகேங்களா? அப்ப ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s³. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 இன்டு எஸ் இன்டு இ ஆஃப் எஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இஎஃப்எஸ்க்கு பதிலாக நான் வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து என்ன பண்றேன், வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டு ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டு ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆர் ஆஃப் எஸ்க்கு இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு என்னன்னு கிடைக்கும், லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 into s into 1/s³ divided by 1 plus g of s into h of s அப்படி கிடைக்குமா? இப்ப அந்த s ஐயும் இந்த cube ஐயும் cancel பண்ணா எனக்கு s square னு இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், next step limit s tends to 0 into 1/s² into 1/1 plus g of s into h of s அப்படி எழுதுகிறேன். ஓகேவா? இப்ப நான் நியூமரேட்டர் கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன், காமனா எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்போ 1/s² 1 பிளஸ்
ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் எஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்றேன், இந்த எஸ் ஸ்கொயரை இந்த சைடு மல்டிப்ளை பண்றேன். அப்ப மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்டூ ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் கான்ஸ்டன்டா இருக்கிற எஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த இடத்துல ஜீரோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ் வந்து ஜீரோ சப்ஸ்டிட் பண்றேன், அப்ப இது வந்து ஜீரோ ஆயிரும். மல்டிப்ளையா இருக்கிறது எனக்கு ஒன்னும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் என்ன எழுதிக்குவேன், கே ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் நான் இதை எடுத்துக்கிறேன், ஒன் பை கே ஏ அப்படின்னு எடுத்துக்குவேன். டோட்டலா நான் இதை எப்படி எழுதுவேன், ஒன் பை கே ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரர் ஃபார் பாரபோலிக் இன்புட். ஓகேவா? சோ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸ்டெப்பு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்டெப்பு பார்த்தோம், ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரேம்ப் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாரபோலிக் பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னு பார்த்தோம், ஸ்டெப்ல வந்துட்டு ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ்ன்னு பார்த்தோம். ரேம்ப்ல என்னன்னு பார்த்தோம், ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் ஸ்கொயர்னு பார்த்தோம். பாரபோலா பார்த்தோம். ஓகேங்களா? ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சோ இதுக்கு இஎஸ்எஸ் என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப ஸ்டடி ஸ்டேட் எரர் ஸ்டெப்புக்கு என்ன வந்துச்சு, ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் கேபி அப்படின்னு வந்துச்சு. சோ ரேம்புக்கு என்னன்னு வந்துச்சு, ஒன் டிவைடட் பை கேவி அப்படின்னு வந்துச்சு. பாரபோலிக் என்ன வந்துச்சு, ஒன் டிவைடட் பை கே ஏ அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம், சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதை என்ன சொல்லுவோம், சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னோம். நெக்ஸ்ட் இதை என்னன்னு சொன்னோம், வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக இது எதுக்குன்னா, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், இது மூணுத்தையும் வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சோ லாஸ்டா நமக்கு ஈக்குவேஷன் எழுதணுமா. ஈக்குவேஷன் என்ன எழுதணும், அப்ப KP ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதுக்கு என்ன எழுதணும், KV ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ, இங்க என்ன எழுதணும், எஸ் இன்டூ ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஆக்சிலரேஷனுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, கேஏ ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ எஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் காலம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?